இன்னைக்கு ஒரு நியூஸ் பேப்பர்ல எப்படி தொப்பி செய்யலாம் அப்படின்னு பார்ப்போம். சிறுவர்களுக்கு தொப்பினா ரொம்ப அழகா பிடிக்கும். அதனால சிறுவர்கள் வச்சு விளையாடுவதற்கான ஒரு தொப்பியை நம்ம இப்ப செய்ய போறோம். இதுக்கு ஒரு நியூஸ் பேப்பர் தேவை. எங்கேயுமே கிழியாத ஒரு முழுமையான நான்கு பக்கங்களை கொண்ட இப்படி ஒரு நியூஸ் பேப்பர் நம்மளுக்கு தேவை. சரியா, இந்த நியூஸ் பேப்பரில் நம்ம வந்து எங்கேயுமே கிழிக்காமல் கொஞ்சம் கூட இந்த பேப்பரை வேஸ்ட் பண்ணாமல் முழுமையான அளவில் ஒரு தொப்பியை நம்ம தயார் பண்ண போகிறோம். முதல்ல என்ன செய்யணும் பாருங்கள், இதனுடைய ஓரங்கள்லாம் நேராக இருக்குதா அப்படின்னு பார்த்துக்கணும். ஒன்றோடு ஒன்று சமமாக இருக்கிற மாதிரி பேப்பரை நம்ம என்ன செய்யணும், சரி பண்ணிக்கணும். நான்கு முனைகளும் ஒன்றுடன் ஒன்று இருக்கணும். சரியா, முன்ன பின்ன இருந்துச்சு அப்படின்னா தொப்பியினுடைய அளவு சரியாக வராது, அழகாகவும் இருக்காது. அதனால் முதல்ல செய்ய வேண்டியது இப்படி கரெக்ட் பண்ணிக்கிறங்க. இந்த பேப்பரை ஃபஸ்ட்டு நம்ம செய்ய வேண்டிய விஷயம் இப்படி பாருங்கள், பேப்பர் பொறுத்தளவில் இப்படி இரண்டு தாளாக இருக்கும். இந்த ரெண்டு பக்கமும் ஜாயின் பண்ணியிருக்கணும். சரி, இப்படி ஒரு பேப்பரை நம்ம எடுத்துக்கணும். இது ஒரு தொப்பிக்கான சரியான அளவில் இருக்கக்கூடிய ஒரு பேப்பர். இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, முதல்ல ஒரு மடிப்பு மடிக்கணும். இந்த மடிக்கும் போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த முனைகள்லாம் ஒரே மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்து அதை கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம என்ன செய்யணும், வரைஞ்சிக்கணும். இப்போ முதல் மடக்கு நான் மடக்கிட்டேன் பாருங்க, மத்தியில் இப்படி ஒரு கோடு கிடைக்கும். ரெண்டாவது செய்ய வேண்டிய விஷயம், இந்த லெஃப்ட் சைடில் இருக்கக்கூடியதை இந்த மத்தி வர வச்சுட்டு அங்கங்கே இல்லாமல் நேராக என்ன செய்யணும், மடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு மடிப்பு மடிக்கும் போது இங்கே ஒரு கோடு உண்டாயிருக்கும், மத்தியில் ஒரு மடிப்பு உண்டாயிருக்கும். அந்த மடிப்புலையே வச்சு நம்ம என்ன செய்யணும், முதல்ல நம்ம என்ன செய்யணும், ஒரு சாய்வாக ஒரு மடக்கை நம்ம மடக்கணும். சரியா, ஃபஸ்ட்டு ஃபோல்டு இப்படி பண்ணணும். இதே மாதிரி லெஃப்ட் சைடில் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இதே மாதிரி நம்ம மடக்கணும். ஸோ இந்த இரண்டு முனையும் ஒரே மாதிரி இருக்கும், அதை கவனிச்சுக்கணும். இப்போ நம்ம இப்படி மடக்கணும் அப்படின்னு சொன்னால் இப்படி ஒரு கோபுர மாதிரி ஒரு வடிவம் கிடைக்கும். இது முதல்ல நம்ம செய்யணும். அடுத்தது செய்ய வேண்டியது, இந்த பேப்பரை அப்படியே என்ன செய்யணும், மடங்காமல் இந்த பக்கமாக திருப்பி வைக்கணும். திருப்பி வச்சதுக்கு அப்புறமாக கவனிங்க, இப்படி மடக்கிட்டு இதில் ரெண்டு ஷீட் இருக்கும், அந்த ரெண்டு ஷீட்டை நம்ம பார்த்துக்கணும். இதில் ஒரு சீட்டை எடுத்துருங்க, ஒரு சீட்டை இப்படி பாதி அங்கே ஏற்கனவே ஒரு கோடு மாதிரி வருது பார்த்தீங்களா, இதோட இணையும் மாதிரி இப்படி வைக்கணும். சாஞ்சி போகாத அளவுக்கு நேராக இப்படி மடிக்கணும், நேரான மடிப்பை இப்படி மடிக்கணும். பாருங்க, இங்கிருந்து ஒரு சின்ன மடிப்பு மடிச்சிருக்கோம். அந்த மடிப்பை மறுபடியும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால் இன்னொரு மடிப்பு மடிக்கணும். இப்படி ஒரு மடக்கு மடிக்கணும். இப்போ இந்த பேப்பரை அப்படியே புரட்டி போடுங்க. புரட்டி போட்டால் இப்படி மத்தியில் இப்படி ஒரு கோடு வருது பார்த்தீங்களா, இந்த சைடு பகுதியை எடுத்து இந்த கோட்டின் மேலே நம்ம என்ன செய்யணும், வைக்கணும். சாய்வாக வைக்காமல் நேராக அந்த கோட்டுக்கு இணையாக அது மேலே தூட்டிட்டு இருக்க மாதிரி நம்ம என்ன செய்யணும், வச்சுக்கணும். அதே மாதிரி இந்த பக்கத்தை நம்ம என்ன செய்யணும், ஒன்றோடு ஒன்று இருக்கிற மாதிரி நம்ம பண்ணணும். முன்ன பின்ன இல்லாமல் ஒன்றை ஒன்று தொட்டிருக்கணும். இப்படி வச்சுட்டு இங்கே இந்த மடிப்பை மடிச்சுக்கலாம். இப்போ இந்த இப்படி ஒரு கொஞ்சமாக ஒரு பகுதி வருது பாருங்க, இதில் இப்படி ஒரு சாய்வாக ஒரு மடிப்பு, மறுபடியும் அதை ஒரு புரட்டி போட்டு இன்னொரு மடிப்பு. இந்த பக்கமும் அதே வேலையை செய்யலாம். இந்த இடத்த கொஞ்சமாக அப்படி மடிச்சிருங்க, ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்பில் ஒரு முக்கோண வடிவில் மடிச்சுட்டு மறுபடியும் என்ன செய்யணும், இப்படி ஒரு படிப்பு மடிக்கணும்.
இப்போ இந்த அளவுகளை நேரா இப்படி பின் பக்கமாக மடிச்சு விடுங்க. பின் பக்கமாக மடிச்சதுக்கு அப்புறமா இது கொஞ்சம் உயரமா இருக்கும். இங்க ஒரு பட்டை மாதிரி ஒன்னு கிடைச்சிருக்கும், அதுக்குள்ள இதை இன்செர்ட் பண்ணுங்க. உள்ள சுருகி விட்டுருங்க. இப்போ நம்மளுக்கு அழகான ஒரு தொப்பி கிடைச்சாச்சு. பாருங்க, சுடலை மாடரை வச்சிருக்கக்கூடிய அந்த தொப்பி மாதிரி ஒரு அருமையான ஒரு தொப்பி கிடைச்சிருக்கு. கவனிங்க, சரியா, இது ஒரு அருமையான ஒரு தொப்பி, சுடலை மாடருடைய தொப்பி. இதுல இருந்து இன்னும் சில தொப்பிகளை நம்ம செய்யலாம். ஸோ இந்த தொப்பி இருக்கு பாருங்க, இது முதல் ஸ்டெப்பில் நம்மளுக்கு போப்பாண்டவர் தலையில் இருக்கக்கூடிய தொப்பி இல்லைன்னா சுடலை மாடருடைய தொப்பி மாதிரி இது கிடச்சிருக்கும். அடுத்தது செய்ய வேண்டியது இந்த இப்படி கோபுரம் மாதிரி வருது பார்த்தீங்களா, இதை அந்த உயரமான விஷயத்தை நம்ம என்ன செய்யணும், இப்படி படிக்க மடக்கணும். இப்படி மடங்கிட்டு இங்க இருக்கக்கூடிய இடத்துல இத உள்ள அப்படியே சுருகல் பண்ணிடணும். இப்போ மறுபடியும் இப்படி ஒரு தொப்பி கிடைச்சிருக்கு பாருங்க. நேரு மாமா வச்சிருக்கக்கூடிய ஒரு தொப்பி இப்படி வச்சிருக்கிறோம். ஸோ இப்படி இரண்டாவது தொப்பியை நம்ம இதில் இருந்தே தயார் பண்ணலாம். மூன்றாவது வகையிலையும் ஒரு தொப்பி செய்ய முடியும். இந்த தொப்பியினுடையதை இப்படியே நேராக உள்பக்கமாக மடியுங்க. இப்படி உள்பக்கமாக மடித்தோம் அப்படின்னு சொன்னால் இப்படி கிடச்சிருக்கோம் பாருங்க. நம்முடைய நேரு மாமா தொப்பியை நம்ம என்ன செஞ்சோம், இப்படி இருக்க தொப்பியை அப்படியே குறுக்காக நம்ம என்ன செஞ்சிடணும், மடக்கணும்னா ஒரு சதுர வடிவில் கிடைக்கும். இதில் இந்த ஓரத்தில் இருக்கிறத இந்த மத்திய அளவுக்கு என்ன செய்யணும், மடிக்கணும். அப்போ மத்தியில் இப்படி மடிச்சிட்டோம் அப்படின்னு சொன்னால் இந்த பக்கமும் நம்ம மடிக்கணும். இந்த மடித்த இரண்டு பகுதி இந்த சைடில் இருக்கக்கூடிய இந்த பட்டை மாதிரி வரக்கூடியதுக்கு உள்ளால் சுருக்கணும். இப்போ இப்படி தொருங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு அருமையான ஒரு ஹிந்திக்காரங்க பயாக்காரங்க வைக்கக்கூடிய ஒரு தொப்பியானது நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். ஹரியானாவை சார்ந்தவங்கலாம் இப்படி தான் தொப்பி வச்சுருப்பாங்க, அந்த தொப்பி மாதிரி ஒரு தொப்பி கிடைக்கும். அடுத்தது கவனிங்க, இந்த தொப்பியில் ரெண்டு பக்கம் மடக்கியிருந்தோம், அதில் ஒரு மடிப்பை நம்ம வெளியே எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு கேப்டன் தொப்பி கிடைக்கும். கேப்டன் தொப்பி இதுதான், கேப்டனுடைய தொப்பி இப்படி நம்மளுக்கு கிடைச்சிருக்கும். இந்த தொப்பியினுடைய ரெண்டு பகுதியும் நம்ம எடுத்துட்டு வச்சுங்க. இப்படி வச்சுட்டோம் அப்படின்னு சொன்னா அடுத்த தொப்பி நம்மளுக்கு கிடைக்கும். இது பார்த்தோம் அப்படின்னு சொன்னா பட்டமளிப்பு விழாவில் கொடுக்கக்கூடிய தொப்பி மாதிரி இருக்கும் பாருங்க. பட்டமளிப்பு விழாவில் கொடுக்கக்கூடிய தொப்பி. இந்த தொப்பியை இப்படியே மேல் நோக்கி மடிச்சு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு பாருங்க பூத கணங்கள் வச்சிருக்கக்கூடிய ஒரு தொப்பி. பூத கணங்கள் படை வீரர்களாக வரக்கூடிய தலையில அணிவிச்சிருக்கக்கூடிய ஒரு தொப்பி மாதிரி நம்மளுக்கு இது கிடைக்கும். ஸோ ஒரே பேப்பர்ல இத்தனை தொப்பிகளை செஞ்சிருக்கோம். மகிழ்ச்சியா இருக்கும்னு நினைக்கிறோம் நண்பர்களே. பை பை.